அப்படின்றது எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு முக்கியமானது அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மனிதர்கள் மட்டும் இல்லை, எந்த ஒரு உயிரினத்திற்குமே. ஆனால் இப்போ கான்பூரில் ஒரு சிறுவன் உணவை பார்த்ததுமே கண்ணீர் விட்டு அந்த உணவை சாப்பிட்றான். அப்படி ஆனந்த கண்ணீர் விடுற அளவுக்கு எந்த அளவுக்கு அவனுக்கு அந்த உணவானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது அவனுடைய அந்த அழுகையை பார்க்கும் போதே தெரியுது. இன்னும் நம்மள எத்தனையோ பேர் மூன்று வேளை சாப்பாடையும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தட்டிற்கு வந்தால் போதும் அப்படின்னு, அது எப்படி வருது ஏது வருது அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. ஆனால் அந்த ஒரு வேளை உணவு கூட இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். இன்னுமுமே எத்தனையோ பேர் காலை மதியம் இரவு அப்படின்னு தங்களிடம் மீந்து இருக்கக்கூடிய சாப்பாடை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனநிலை இல்லாமல் குப்பையில் வீசுகிறாங்க. பண்டிகை காலங்கள்லேயோ இல்லை வீட்டில் விசேஷங்கள் நடக்கும்பொழுதோ மீதி இருக்கக்கூடிய சாப்பாடை ஆதரவற்றோர் இல்லங்களுக்கோ இல்லை குழந்தைகள் நல காப்பகத்துக்கோ கொடுக்கலாம். இப்போ அப்படி தான் கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணிட்டும் வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி கான்பூரில் இருக்கக்கூடிய அந்த சிறுவன் உணவை பார்த்ததுமே ஆனந்த கண்ணீர் விட்டிருக்கிறது சமூக வலைதளம் முழுக்க இப்போ எல்லோராலையும் வந்து பார்த்திங்கன்னா பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. உணவினுடைய முக்கியத்துவத்தை அந்த சிறுவன் அவனுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கும் சேர்த்து தான் கற்றுக் கொடுத்துருக்கான்னு சொல்லணும்னு தோணுது. இதை பார்த்தாவது உணவுகளை அனாவசியமாக தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாமல் உதவுபவர்களுக்கு கொடுத்தா புண்ணியமாவது வந்து சேரும்.